அடுப்பை ஆன் பண்ணி கடாயில் 2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்து லைட்டாக கலர் மாறுற வரையும் வறுத்து, 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி விதை சேர்த்து 1 நிமிஷம் வதக்கி, 1/2 டீஸ்பூன் மிளகு, 3 காய்ந்த மிளகாய் சேர்த்து 2 நிமிஷம் வதக்கி ஆறுனதும் மிக்சி ஜாரில் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணி கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்து கடுகு பொரிஞ்சதும் நீலவாக்கில் கட் பண்ணிய 250 கிராம் கத்தரிக்காய், கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து மிதமான தீயில 5 நிமிஷம் வதக்கி, 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து லோ ஃப்ளேமில் மூடி வேக வைத்து கத்தரிக்காய் 1/4 பதம் வேகிற வரையும் அப்பப்போ கிளறி, 1/4 பதம் வெந்ததும் வறுத்து அரைத்த பொடியை சேர்த்து லோ ஃப்ளேமில் 2 நிமிஷம் வதக்கி சிறிதளவு கருவேற்பிலை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கத்தரிக்காய் பொடிக்கறி ரெடி.